செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது சகோதரர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக ஏற்கனவே இரண்டு முறை அனுப்பப்பட்ட சம்மனுக்கு அசோக் தரப்பிலிருந்து இதுவரை பதில் அளிக்காததால் மூன்றாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன் அனுப்பியது வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த முறை ஆஜராகவில்லை என்றால் அவர் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை பாஜக முதல் ஆளாக தொடங்கிவிட்டது. பொதுக்கூட்டங்கள், ஆலோசனைக் கூட்டங்கள் என பரபரப்பு காட்டி வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. லண்டனில் இருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பிய கையோடு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசி வருகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை தனது சொந்த ஊரான கரூரில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதால் பாஜக தொண்டர்கள் கரூர் முழுவதும் அவரை வாழ்த்தி போஸ்டர்கள் ஒட்டியிருந்தனர். நாளைய தமிழகத்தின் முதல்வரே, நாளைய தமிழகத்தின் அரசியல் வரலாறே என்று பரபரப்பான வாசகங்களுடன் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. ஆனாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற இந்த மாநாட்டில் பெரும்பாலான சேர்கள் காலியாகவே இருந்தன. அண்ணாமலை பேசும் போதும் மாநாட்டில் முன்பகுதியில் மட்டுமே கூட்டம் இருந்தது. 1000 பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்திருந்தும் காலி சேர்களாக இருந்தது பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்தது. பாஜக மாநாட்டில் தலைவர்கள் பேசும்போது காலி சேர்கள் கிடைக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்நிலையில் அண்ணாமலை பங்கேற்ற மாநாட்டிற்கு கூட்டம் வராததை கிண்டல் செய்து முன்னாள் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப கலரா சும்மா தகதகன்னு இருக்கீங்க, என்ன ஒரு பனிமூட்டமா இருக்கு தம்பி. ஆவுன்னா கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்புறீங்க, அங்கே பார் தம்பி, ஒரு கூட்டமே ஆரஞ்சு பச்சை கொடி ஏந்தி ஆரவாரமா வருகிறார்கள். வரும் ஆனா வராது என சினிமா காட்சியை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவரை, அதுவும் பாஜக மாநாட்டை கிண்டல் செய்துள்ளார் காயத்ரி ரகுராம். மேலும் மற்றொரு ட்வீட்டில் அவர் சொல்லும் பொய்களை யார் கேட்பார்கள், மலிவான அரசியலை யார் பார்ப்பது, காலியோ ஜிம்கானா, மேடையில் 200 பேர் ஒருவரை ஒருவர் நெருக்குகிறார்கள், மற்ற 200 பேர் முன்னால் இருந்து பார்க்கிறார்கள், பின்புறம் முற்றிலும் காலியாக உள்ளது, டெக்னிக்கலாக 400 பேர் கூடும் கூட்டத்தை மட்டும் 1000 பேர் ஆக காட்டுவது எங்கள் சினிமா டெக்னிக், உங்களுக்கான அண்ணாமலையின் கூட்டங்களின் உண்மையான ரிப்போர்ட் கார்டு இது என மோடி அமித்ஷா ஆகியோரை மென்ஷன் செய்து காயத்ரி ரகுராம் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பமாக எதிர்கட்சித் தலைவரும் சரத்பவாரின் மருமகனுமான அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் NCP சில MLAக்களுடன் சேர்ந்து அம்மாநிலத்தில் ஆளும் சிவசேனா பாஜக கூட்டணியில் இணைவதற்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்றதாக தகவல் வெளியான நிலையில் எதிர்கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து மகாராஷ்டிரா மாநில அமைச்சராக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார், ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் ஆளுநர் முன்னிலையில் பதவியேற்றார். மேலும் மற்ற NCP தலைவர்களும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த சம்பவம் மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 5 முறை இதுபோன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று மீண்டும் ஆலோசனை நடைபெற இருக்கிறது. தமிழக அரசின் திட்டங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டுள்ளன, அனைத்து மாவட்டங்களிலும் திட்டங்களின் நிலைப்பாடுகள் குறித்தும் விரைந்து முடிக்கப்பட வேண்டிய திட்டங்களை துரிதப்படுத்தும் நோக்கிலும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன் நடந்த கூட்டத்தில் அரசின் திட்டங்கள் சுனாமி வேகத்தில் முடிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை வெண்ணெய் முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருகிறது. சமையலுக்கு மிக அவசியமான தக்காளி விலை 100 ரூபாயை தாண்டி விற்பனையாக்கி வருகிறது. ஏற்கனவே அனைத்து விலைவாசிகளின் உயர்வால் அன்றாட செலவு கூட பணம் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் தவித்து வரும் நிலையில் தற்போது காய்கறிகளின் விலை உயர்வால் வெளிப்புதிங்கி நிற்கின்றனர். பசுமை பண்ணை கடைகளில் தக்காளி விலை குறைந்த விலைக்கு விற்பதைப் போன்று அனைத்து ரேஷன் கடைகளிலும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை மலிவு விலைக்கு விற்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சென்னையிலிருந்து மைசூரு, கோவைக்கு இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களை தொடர்ந்து சென்னையிலிருந்து திருப்பதிக்கு புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஜூலை மாதம் 3 வந்தே பாரத் ரயில்களை இயக்கப்பட உள்ளன. அதாவது கோரக்பூரிலிருந்து லக்னோ, சென்னையிலிருந்து திருப்பதி மற்றும் ஜோத்பூரிலிருந்து சபர்மதி வரை 3 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இதில் சென்னை திருப்பதி இடையே வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் துவங்குவதற்கான பணிகள் நடப்பதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் தற்போது வரை கிடைக்கவில்லை. விரைவில் ஒப்புதல் கொடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும், ஒப்புதல் கிடைத்த பின் சென்னை திருப்பதி வந்தே பாரத் ரயிலுக்கான கால அட்டவணை, பயண நேரம், கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் அறிவிக்கப்படும் என கூறுகின்றனர். டேட்டா ஸ்கிராப்பிங், தகவல் ஆளுகைக்காக
பயனர்களுக்கு தற்காலிக வரம்புகளை நடைமுறைப்படுத்த உள்ளதாக ட்விட்டர் அறிவித்துள்ளது. அதன்படி ட்விட்டரில் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் ஒரு நாளைக்கு 10,000 பதிவுகளையும், பிற பயனர்கள் 1,000 பதிவுகளையும், புதிய பயனர்கள் 500 பதிவுகளை மட்டுமே படிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற தரவுகளை ஒழிப்பதற்காக தற்காலிகமாக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எலான் மஸ்க் விளக்கமளித்துள்ளார். முதலில் சரிபார்க்கப்பட்ட கணக்கு உள்ள பயனர்கள் ஒரு நாளைக்கு 6,000 பதிவுகளை பார்க்கலாம். சரிபார்க்கப்படாத பயனர்கள் ஒரு நாளைக்கு 600 ட்விட்டுகளை பார்க்கலாம். புதிதாக கணக்கு தொடங்கிய பயனர்கள் ஒரு நாளைக்கு 300 இடுகைகளை மட்டுமே பார்க்க முடியும் என்று அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ட்விட்டர் பயனாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.